மும்பை சிவப்பு விளக்கு பகுதிக்கு சவாரிக்கு வர மறுத்ததால் கால் டாக்ஸி ஓட்டுநர் பலாத்காரத்திற்கு ஆளானதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் அருகே சாலையோரம் கால் டாக்ஸி ஒருவர் கால் டாக்ஸி டிரைவர் ஒருவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த அமித் அக்கட் என்ற போலீஸ் கான்ஸ்டபிள் அவரிடம் தெற்கு மும்பை விபச்சார விடுதி வரை சவாரிக்கு வருமாறு அழைத்துள்ளார் ஆனால் அந்த கால் டாக்ஸி டிரைவர் சவாரிக்கு வர மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த கால் டாக்ஸி டிரைவரை கொடூரமாக தாக்கியதுடன் அங்குள்ள ரயில்வே வளாகத்திற்குள் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திற்கு இழுத்து சென்றுள்ளார் பின்னர் அந்த கால் டாக்ஸி டிரைவரை நிர்வாணப்படுத்தி அவருடன் இயற்கைக்கு மாறாகவும் ஊரவு கொண்டுள்ளார் பின்னர் அந்த நபரை அங்கேயே விட்டுவிட்டு அவரிடம் இருந்த செல்போன் பணம் மற்றும் அவருடைய கால் காருடைய சாவி உள்ளிட்டவற்றை பறித்துக்கொண்டு கொண்டு சென்றுள்ளார் அந்த கான்ஸ்டபிள் இதையடுத்து பாதிக்கப்பட்ட கால் டிரைவர் அவரசர் உதவியின் மூலம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க அங்கு வந்த போலீசார் அவரை மீற்று அவரிடமிருந்து புகாரையும் பெற்றதுடன் தகாத முறையில் நடந்து கொண்ட போலீஸ் கான்ஸ்டபிள் மீது கொலை முயற்சி மற்றும் இயற்கைக்கு முரணான பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்துள்ளனர் கான்ஸ்டபிளின் நடவடிக்கையால் அதிர்ச்சியடைந்த அவர் அவரை சார்ந்த ரயில்வே போலீசார் கான்ஸ்டபிள் தக்கட்டை சஸ்பெண்ட் செய்துள்ளனர் அத்துடன் அவர் மீது மேல் நடவடிக்கை எடுப்பதாகவும் விசாரணையில் மேற்கொண்டு வருகிறார்கள் உல்லாச விடுதிக்கு வர மறுத்ததால் ஒரு ஆண் இன்னொரு ஆணுடன் இயற்கைக்கு முரணான உடலுறவு கொண்டு சித்திரவதை செய்துள்ள இந்த சம்பவம் மும்பையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி